Hi students, I am Kode. Welcome to my session. In this talk about a topic, square and square root. Exercise 6.3 la 7th sum solve panna. The students of class 8th of a school donated rupees 2401 in all for Prime Minister's National Relief Fund. Each student donated as many rupees as the number of students in the class. Find the number of students in the class. The question enna koduthirukanga na 8th standard students vandu மொத்தமாக வந்து 2401 கொடுக்குறாங்க எல்லாம் கலெக்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா அந்த கிளாஸில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை அம்பட்டை கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருவன் 20 ருபீஸ் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே வந்து டொனேட்டட் மணி எல்லோரும் சேர்ந்து அவங்க டொனேட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு ருபீஸ் 2401 கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம். எக்ஸ்னு எடுத்துப்போம். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா டொனேட்டட் மணி பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், அதாவது எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அந்த அமௌண்ட்டு தான், சேம் அமௌண்ட்டு தான் நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். ஸோ ரெண்டுமே நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர், ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஸோ இதை வந்து நம்ம அமௌண்ட்டோட ஈக்குவேட் பண்ணிக்கலாம், 2401. இப்போ வந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் இதுக்கு ரூட் எடுங்க, 2401. இப்போ இதை பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணலாம், 2401 எல் டிவிஷன் பண்ணுவோம். இது பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து ஆட் நம்பர், ஆனால் 2 டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணி பாருங்கள், 6 7 வருது, 3 டிவைட் ஆகாது. யூனிட் டிஜிட் வந்து 0 இல்லை, 5 இல்லை, அதனால 5 வராது. ஸோ 7 ட்ரை பண்ணி பாருங்கள். 7 பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது வந்து 343 வரும். ஸோ இது வந்து கியூபிக் நம்பர். இது திருப்பி டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 49 அகெயின் 7 7. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து 7 வந்து பார்த்தீங்கன்னா 7 × 7 × 7 × 7. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரூட் எடுக்கும்போது 7 × 7 எடுப்பீங்க, அதாவது 7 power 4. அப்படியே நீங்கள் பண்ணலாம், 7 power 4 பவர் டிவைட் பண்ணிங்கன்னா 7 ஸ்கொயர் வரும். ஸோ 7 × 7 உங்களுக்கு 49. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 49 இருக்காங்க. த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 49. தேங்க்யூ.